ஷர்மிகா உடைய காதல் கல்யாணம்னு உங்ககிட்ட வரும்போது நீங்க என்ன விஷயத்தை பார்த்து ஷர்மிகாவோட காதலை அக்செப்ட் பண்ணீங்க? ஒரு அம்மாவா அவளுக்கு ஒரு டாக்டர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்பிபிஎஸ் டாக்டர் யாராவது, ஏன்னா அவ சித்தை ஆயுர்வேதா ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர்னா நம்ம எல்லா டாக்டரும் நம்ம வீட்டுக்குள்ள இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. அவளுக்கு எம்பிபிஎஸ்னா அது என்னதான் அவ்வளோ அலர்ஜியோ, எம்பிபிஎஸ்னாலே ஐயோ ஷோ விடுவாங்க, ஆட்டிடியூட் காட்டுவாங்க, எல்லாம் ரொம்ப பேசுவான். அப்புறம் தான் தருண் வந்து நமக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இதுக்கெல்லாம் குட்டி குட்டி பிள்ளைகளாக வீட்டுக்குள்ளே வந்து விளையாண்டு இருந்த பிள்ளைங்க தான். அப்போ நாங்கள்லாம் கலாச்சிட்டு இருப்போம், ஏதாவது ஒருத்தனை லவ் பண்ணுறேன்ட்டு வந்தால் அவ்வளோதானே. அப்புறம் அவங்க கூட இவ ஏதோ அழுதுருப்பா போல இருக்கு, எங்கள் அம்மா ரொம்ப சொல்கிறாங்கடா அப்படின்னு. இவனுக்கும் தருணுக்கும் இந்த இவன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட், இவ கேட்டால் இவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆயிரும்னு ஏதோ இருந்திருக்கு போல. அப்புறம் வேணா நான் வேணா கேட்கட்டுமா அப்படின்னு அப்படின்னா வந்து கேளு அப்படின்னு இவன் சொல்லி என்கிட்ட அழுது ஒரு சீன் எல்லாம் பண்ணி கடைசியில் கல்யாணம் நடந்துச்சு.